തോത്രിം തോത്തരം സോത്തിരമേ തുദീൻ പാത്രം തൂയവർക്കേ തോതിരം തോത്തരം തോത്തിരമേ കൊട കൊടി തോത്തിരമേ തോത്തിരം സോത്തരം സോത്തിരമേ തുദീൻ പാത്തിര തൂയവർക്കേ കോരം സോത്തരം സോത്തിരമേ കൊട കൊടി തോത്തിരമേ എന്നറണും അവരേ അൻപൻ കരുണെ ജോതിയുമായവരേ എന്നും അവരേ അൻപൻ കരുണൈ ജ്യോതിയുമായവരേ എൻപെളനും അവരേ ഞാനമും അവരേ ധ്യാനത്തിൻ്റെ വനവരേ എൻപെളനും അവരേ ഞാനമും അവരേ ധ്യാനത്തിൻ്റെ വനവരേ കോണേലേ വഴികളിലേ നാൻ വീണായി പോകാമൽ എൻ കോണേ ലാനേ വഴികളിലേ നാൻ വീണായി പോകാമൽ തിത്തിക്കും തേൻ തെ വിട്ട മധുരം തേറ്റിയ നടത്തുകിത്തിനായി തെവിട്ട മധുരം തേറ്റിയ നടത്തുകയണ அல்லே லுயா மரணாதா அல்லே லுயா மரணாதா அல்லே லுயா மரணாதா சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே தொதியின் பாத்திர தூயவர்கே சோத்திரம் தோத்திரம் சோத்திரமேயை கொட கொடி சோத்திரமே தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடுவது அத்தனை ஒரு மகிழ்ச்சியான காரியம் ஆண்டவருக்கு மைமேண்டாகிட்டோம் நான் பயங்கரமாக ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்தவன் என் தகப்பனார் பெயர் சித்தன் என்னுடைய தாயார் பெயர் பெருமாய் என்னுடைய பெயர் ஆறுமுகம் ஆனால் இப்பொழுதோ ஆசீர்வாதம் என்ற பெயரிலே கத்தருக்குள்ளே பிறந்திருக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என் தகப்பனார் முதல் மனைவி அவர்களுக்கு ஒன் மூன்று பிள்ளைகள் அவர்கள் தகப்பனாருடைய முதல் மனைவி மறித்த பிறகு என்னுடைய தாயாரை இரண்டாம் அதாவது மறுமனையாட்டியாக அவர் கல்யாணம் செய்து என்னுடைய தாயாருக்கு ஆறு பிள்ளைகளாகி நாங்கள் பிறந்திருக்கிறோம் அதிலே நான் ஆறாவது பையன் ஆகவேதான் தான் என்னுடைய தகப்பனார் பூஜாசாரியாக இருந்தபடினாலே அவர் விக்கிரக கோயிலுக்கு என்னை கொண்டு போய் மூன்று மாத குழந்தையிலே ஆறுமுகம் என்று பெயர் வைத்து வந்து என்னை அப்படியாக அவர் வழிநடத்தினார் ஆனாலும் பெயர் வைத்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே அவர் சுகவீனப்பட்டு வியாதிப்பட்டு மரணமடைந்து விட்டார் அப்போது அந்த வேளையிலே அவர் பூர்வீகமான அவருடைய தாதக்காப்பட்டி என்கிற நகரத்திலே ஜீவித்து வந்தோம் ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த வேளையில் என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனாரை மணமுடிக்கும் பொழுது அவன் முதல் மனையுடைய பிள்ளைகள் பதினைந்து வயதும் பத்து வயதும் பன்னிரெண்டு வயதுமாக இப்படி இருந்திருக்கிறார்கள் அவர்களும் அந்த காலத்திலே சிறு சிறு வேலைகளுக்கெல்லாம் போய் இருந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தபோது எல்லா ஒரு சமாதானத்திலே சந்தோஷத்திலே இருந்தார்கள் ஆனால் என்னுடைய தகப்பன் மறைவுக்குப் பிறகு என் தாயை மூன்று பிள்ளைகளும் முதல் மனையோட பிள்ளைகள் மூன்று பேரும் என்னுடைய தாயை வெறுக்க ஆரம்பித்தார்கள் ஆனாலும் என்னுடைய தாயார் என் தாய் பெற்ற பிள்ளைகளைப் போல எங்களை வளர்க்கிறது போலவே அவர்களையும் அன்பாய் நேசித்து வளர்த்து வந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் பகைமைக்குள்ளே அவர்கள் வெறுப்பை உண்டாக்கிவிட்டார்கள் ஆகவே ஆனோருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய என்னோடு கூட பிறந்த முதல் என் தாயாருக்கு பிறந்த முதல் அண்ணன் முதல் மகன் அண்ணன் சுப்பிரமணி என் மீது அதிகமாய் இருப்பார் என்னுடைய பிறப்புகள் எல்லாம் என என் மீது அதிகமாக இருப்பார்கள் விசேஷமாக என்னுடைய தாயார் என்னை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார்கள் என் தாயினிடத்திலே நான் ஐந்து வயது மட்டிலும் பால் குடித்திருக்கிறேன் என்றால் என்னுடைய தாய் என்னை எந்த அளவிற்கு பார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் ஆகவே நான் ஐந்து வயது மட்டிலும் பார்வை உள்ளவனாகவே இருந்தேன் நான் ஐந்து வயது ஆகிறபோது பயங்கரமான கொரோனாவை பார்க்கிலும் பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் அம்மை நோய் பயங்கரமான அந்த நோய் தாக்குகிற ஒரு நிலைமை அநேக மக்கள் ஊர் ஊராய் அந்த நோய் பிடித்து அவர்கள் அநேகர் மறித்து போனார்கள் ஆனாலும் அந்த வேளையில் ஆனால் என்னுடைய தகப்பனார் மறித்த பிறகு என்னை எங்களையெல்லாம் என் தாயார் அவர்கள் சொந்த ஊராகி கஜல் அழைத்து வந்து எங்களை எல்லாம் வளர்த்து கொண்டிருந்தார்கள் ஆகவே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அவர்கள் காட்டு காடுகளில் போய் வேலை செய்து மிகவும் எந்த வேலையாக இருந்தாலும் மிகவும் அவர்கள் அவ்வளவாய் துரிதமாய் செயல்பட்டு எங்களை வளர்த்தார்கள் என்னுடைய அண்ணனும் வேலைகளுக்கு கட்டிட வேலைகளுக்கு இந்த காட்டு வேலைகளுக்கு அப்படியெல்லாம் போய் அப்போவே செயல்பட்டிருக்கிறார் ஆகவே இது நிமித்தம் நாங்கள் அப்படியாக பிழைத்து வந்தோம் ஐந்து வயது ஆனபோது அம்மை நோயினாலே பாதிக்கப்பட்டு இந்த கெதலாம்பட்டி கிராமத்தில் இருபத்தைந்து பேர் மறித்து போனார்கள் அந்த வேளையிலே எனக்கு அந்த நோய் பயங்கரமாக தாக்கினது அந்த நோய் எப்படி எலும்புச்சம்பளம் அளவுக்கு ஒவ்வொரு பொண்ணுமே சரீரத்தில் இருக்கும் அந்த பொண்ணினாலே பயங்கர ரணம் கொண்டே இருக்கும் ஒரு கட்டி வெடித்தால் அந்த வெடித்த அதற்குள்ளே வருகிற அந்த சீல் அந்த சீலுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் சரீரமெல்லாம் பரவி சரீரம் முழுவதும் கட்டி கட்டியாக எழும்பிவிடும் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் ஆகவே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கொள்ளை நோயினாலே அந்த இந்த ஊரில் அறுவ இருபத்தைந்து நபர்கள் மறித்து போனார்கள் ஆகவே நான் மட்டும் பிடைத்திருக்கிறேன் என்று சொன்னால் தேவன் என்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்திருக்கிறார் என்றுதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் உணர்ந்தேன் நினைத்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனாலே கண் விழி இரண்டும் வெளியிலே வந்து தொங்குகிறது என்னுடைய சித்தியால் பிடித்து அப்படியே உள்ள தள்ளலாம் என்று பார்த்துருக்கிறாங்க ஆனாலும் அந்த வழி அப்படியாக கீழே விழுந்து விட்டது ஆகவே என்னுடைய சித்தியம் என் தாயை போல அதிகமாய் நேசித்தனை பாதுகாப்பார்கள் உபசரிப்பார்கள் ஆகவே கத்திர்கு ஸ்தோத்திரம் இப்படியாக என்னுடைய தாய் என்னுடைய அண்ணன் எல்லாம் உழைத்து இந்த ஐந்து பேருக்கும் கல்யாண காரியங்கள்லாம் உழைத்து அவர்கள் நன்மையான காரியங்களோடு ஜீவே ஜீவனம் பண்ண செயல்பட்டார்கள் ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் நான் பார்வையற்ற பிறகு இந்த கண் இரண்டு வெளியும் வெளியில் விழுந்த பிறகு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய தாயினிடத்திலே இந்த மகனை கொன்று போட்டுவிடு குருட்டு குழந்தையை வைத்து என்ன செய்ய போகிறாய் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் என்னுடைய தாய் சொல்லியிருக்கிறாங்க நான் என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் என்னுடைய பையனை நான் வளர்ப்பேன் அதற்கு பிறகு மரம் வைத்தவன் ஒருநாள் தண்ணீர் ஊற்றுவான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வார்த்தை எத்தனை உண்மையும் நன்மையுமான வார்த்தை என்பதை நான் வெற்றிப்பைப் பெற்று நான் அநேகருக்கு ஜபம் என்னும்போது இயேசு அற்புதங்களை செய்யும் பொழுது நான் எத்தனை ஒரு அருமையான வார்த்தை என்பதை அவர்கள் வேதத்தை அறியாவிட்டாலும் இயேசுவை அறியாவிட்டாலும் அவர்கள் நாவிலே வந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையானது உள்ளது என்று யோசித்தேன் ஏனென்றால் மர வைத்தவன் ஒரு நாள் தண்ணீர் ஊற்றுவான் சொல்லும்போது நான் நினைத்து அதை யோசித்திருக்கிறேன் அநேக நேரங்களில் ஆகவே என் தாய் சொன்னது எத்தனை ஒரு உண்மையான வார்த்தை அந்த தாய் சொன்ன வார்த்தை எனக்கு தண்ணீர் ஊற்றுவது மாத்திரமல்ல என் மூலம் அநேக ஜனங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறார் நான் ஒருவேளை நான் வாகனத்தில் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருப்பேன் ஒழியத்திற்காக அந்த வேளையில் சோத்ரம் என்னுடைய மகள் அது காலை விடிய காலத்திலிருந்து அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறாள் பிரசவத்திலே ஆப்ரேஷன் பண்ணினாலும் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார்கள் என்று ஃபோன் பண்ணுவார்கள் அந்த வேளையிலே நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே இவ்வளவாய் கஷ்டத்திலே வேதனை கொண்டிருக்கிற அந்த பிரசவ சிறுக்கு பரிபூர்ண சுக விடுதலை தர வேண்டும் யூசப்பா நம்முடைய வசனத்தின்படி அவள் பிரசவிக்கும் முன்னே பெற்றாள் கர்வ வேதனை படும் ஆண் குழந்தை பெற்றாள் என்று ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல சுக பிரசவத்தினாலே தாயும் சேயும் நலமுடன் பிரித்தெடுக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி வேண்டுமே அப்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே உதறி தள்ளப்பட்ட என்னுடைய ஜபத்தை தேவன் இயேசு கேட்டு அவர்களுக்கு உடனடியாக சுக பிரசவத்தை கொடுப்பார் செய்கிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லுகிறவர் அதேபோல பிரசவத்தை வர்த்திக்க பண்ணி சுகப்பிரஸ்தோடு கூட குழந்தைகளை ஈன்றெடுக்க செய்வார் அவர்கள் ஃபோன் பண்ணி ஜபம் கேட்டு அரை மணி நேரம் கூட இருக்காது உடனடியாக ஃபோன் பண்ணுவார்கள் நீங்கள் ஜபித்தபடியே சுகப்பிரசவத்தோடு கூட ஆண் குழந்தை ஈன்றெடுத்திருக்கிறாள் இந்த ஸ்திரியானவள் என்று சொல்லி இதை பார்க்கும் பொழுது எத்தனை ஜனங்களுக்கு என் தாய் சொன்ன வார்த்தை மரமைத்தவன் தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருக்கிறான் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே என்னுடைய தாயை கொன்று சொன்னதற்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே என்னை வேலைக்கு போவாங்க காலையில் எழுந்து அவங்க புடவையை பிடித்து கொண்டு நான் விடாபிடியாக அவங்க பின்னாடியே போய்கொண்டிருப்பேன் ஆகவே அப்படியெல்லாம் என்னை பராமரித்து எவ்வளோவா செல்லமாக வளர்த்தார்கள் ஆகவே என்னோட என்னோட பிறந்தவர்கள் எல்லாரும் என் மேல் அன்பு கூர்ந்து பாசமாக அரவணைப்பாங்க கதிர்க்கு ஸ்தோத்திரம் ஆகவே அதற்கு பிறகு என்னுடைய சகோரன் மூத்த சகோரன் சுப்பிரமணி அவங்க ஸ்தோத்ரம் பார்வையற்றோர் பள்ளி இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன் அது எங்கே இருக்குது என்று விசாரித்து பார்த்து நான் உன்னை பள்ளிக்கூடம் சேர்க்கிறேன்னு சொல்லி இங்கே என்னிடத்துலேயே சொல்லுவார் சொன்னார் எங்கள் தாயினிடத்திலே சொன்னார் அந்த அது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆகவே அந்த வேளையில் அவர் விசாரித்து அந்த தாலகாப்பட்டி என்கிற ஊரில் ஒரு பார்வையற்றவர் படித்து கொண்டிருந்தார் அவர் மூலம் விலாசத்தை தெரிந்து கொண்டு என்னை அந்த பள்ளியில் கொண்டு சேர்த்தார் சேலம் பட்டை பங்களா தெரு என்கிற அந்த தெருவில் அந்த பள்ளியில் சேர்த்தார் வெளியற்றோர் அரசர் பள்ளி அந்த பள்ளியில் என்னை சேர்த்தார் அங்கே ஆரம்ப பள்ளி படித்தேன் ஆகவே அந்த பள்ளியில் படிக்கும்பொழுது ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பொழுது விளையாட்டுகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க சடுகுடு விளையாடுறது குண்டு வீச்சுதல் அந்த வெயிட்டு குண்டு இப்படி தூக்கி அப்படி வீசுறது கயிறு போகிறேன்னு சொல்லுவாங்க அது கயிறு கட்டி ஒரு பக்கம் பத்து பேர் இன்னொரு பக்கம் பத்து பேர் அப்படி கயிறு இழுத்தல் இப்படிப்பட்ட விளையாட்டுகளெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க வாதி அருங்க சடுகுடு எப்படி அது எப்படி விளையாடுறதுன்னு சொன்னால் காலில் தட்டுப்படுற அளவுக்கு வாய்க்கால் மாதிரி சின்னதாக ஒரு வாக்கியால் மாதிரி பறிச்சுடுவாங்க குழி அப்போ அந்த குழியை நம்ம அடையாளம் பார்த்தாச்சின்னா அந்த குழிக்கு மேலே அந்த குழிக்கு மேலே எத்தனை அடி நம்ம சடுகுடு எத்தனடி பாய்ந்து போகிறோமோ அந்த அளவு வைத்து அந்த வீட்டி ஆசிரியர்கள் ஆக யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் தேர்டு இப்படியெல்லாம் அவர்கள் பார்த்து ப்ரைஸ் கொடுக்கறது ஃபஸ்ட்டு மார்க் சொல்ற சொல்ற போடுறது இப்படியெல்லாம் செயல்படுத்துவார்கள் அந்த பள்ளியிலே தான் எனக்கு ஹார்மோனியம் வாசிக்கக்கூடியது அந்த பயிற்சி மப்ளர் பின்னுகிற குல்லா பின்னுகிற அந்த பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க நெசவு நேர பயிற்சி கொடுத்தாங்க ஆகவே இப்படிப்பட்ட தொழில்கள்லாம் கற்று கொடுத்தாங்க அதனாலே ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அந்த பள்ளியை முடித்து நான் வெளியில் வருகிறபோது நான் மேற்கொண்டு உயர்நிலை பள்ளியில் போய் படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டேன் அதுக்கப்புறம் அந்த பார்வையிட்ட அந்த மூத்த ஒரு சகோதரனை விசாரித்து எங்கள் அண்ணன் அந்த சென்னை பட்டணத்திற்கு எப்படி போகணும் எங்கே ஸ்கூல் இருக்கிறது எல்லாம் விசாரித்து அங்கே போய் சேர்ந்தோம் ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதற்கு முன்னே அந்த ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது வெளியில் ஹாஸ்டல் மூலமாக பார்வையற்றவர்களையே பாட்டு கச்சேரிக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க அதில் நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன் இன்னொரு என் கூட படித்த தம்பி இன்னொருத்தன் அவன் ஃப்ளூட்டு வாசிப்பான் உட ஒருத்தன் இன்னொருத்தன் மிருதங்கம் வாசிப்பான் இப்படி அங்கே கொயர் உண்டாக்கி எல்லாம் செயல்படுவாங்க ஆக இப்படியெல்லாம் அந்த ஹாஸ்டலில் கூட நாங்கள் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தோம் ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகவே ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும் அதற்கப்புறம் என்னுடைய சகோதரன் அந்த தென்னை பள்ளியில் உயர்நிலை பள்ளியில் கொண்டு சேர்த்தார் ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்ரம் அந்த பள்ளியில் நான் ஆண்டு விழாலாம் நடத்துவாங்க இந்த ஆண்டு விழாக்களுக்கெல்லாம் அந்த ஒவ்வொரு வருஷமும் நான் கவிதை கட்டுரைகள்லாம் எழுதுவேன் ஆகவே அதில் எனக்கு எல்லாம் கிடைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க ஆகவே ஆண்டருக்கு சோதரம் ஆனால் நான் படித்து கொண்டிருக்கிற வேலையிலேயே யோசிப்பேன் ஆமாம் எல்லோரும் இந்த எங்கள் வீட்டு எங்கள் வீடு முதற்கொண்டு எங்கள் குடும்பத்தில் முதற்கொண்டு எங்கே பார்த்தாலும் போய் பூஜை பண்ணுகிறார்கள் இந்த பூஜை பண்ணுவது மூலம் என்ன நன்மை கிடைக்கும் அது மனுஷன் தானே அந்த பொம்மைகளை செய்கிறான் அந்த பொம்மை சாமியெல்லாம் என்ன செய்யும் அப்படிலாம் யோசிப்பேன் ஆகவே ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாருன்னு தான் நினைத்தேன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதனால் நான் எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் ஆகவே எந்த சாமியுமே வணங்க மாட்டேன் எங்கள் அம்மா கூட கூப்பிடுவாங்க பூஜை பண்ணுகிற வீட்டில் நான் ஸ்கூலில் லீவில் வந்தேன்னா பாடா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாலாம் கூப்பிடுவாங்க பூஜை பண்ணால் நீங்களே பூஜை பண்ணுங்கள் நீங்களே அதையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு கிடங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது மனுஷன் உண்டாக்குற பொம்மையில் என்ன சக்தி இருக்கும் போய் அதை பூஜை பண்ணம் பண்ணுன்னு கும்பிட்டுட்டு கிடக்குறீங்கன்னு சொல்லுவேன் அது எப்படியோ தெரியலை எனக்கு இந்த இந்த ஞானம் ஆண்டவரே கொடுத்திருக்கிறார் என்று தான் நான் ரச்சிக்கப்படப்பட்ட பிறகு யோசித்தேன் அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சரி இவன் கேட்டால் திமுரு தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க ஆண்டவருக்கு மகிமையுடன் கேட்டும் சரி என்னமோ பேசி உள்ளங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கி இருப்பேன் ஆகவே லீவ் நாளில் வந்தால் கூட இந்த ஆர்கஸ்ட்ராவுக்குலாம் இசைக்குழு வாசிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க ஆக போவேன் அங்கே ஒவ்வொரு ஆர்கஸ்ட்ராவிலையும் ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு அந்த காலத்திலேயே நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஐம்பது ஐந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னதாகவே நான் பாலி வயசில் இருக்கிற போது அப்பொழுது ஒரு பாட்டு கச்சேரிக்கு எனக்கு அந்த காலத்திலேயே என்ன கிடைக்கும் ஒரு பாட்டு கச்சேரிக்கு ஐநூறுரூபா கிடைக்கும் ஹார்மோனியம் வாசித்தா ஆக அந்த வேளையில் நான் என்னைய சம்பாத்தியம் கொண்டு வந்து என்னுடைய தாயினத்துலே கொடுப்பேன் ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும் என்னென்னா என்னுடைய தாய் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க என்னுடைய அண்ணன் என்னுடைய பிற பிறப்புகள் எல்லாமே அன்பாக இருப்பாங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படியாக நான் விடுமுறை நாட்களில் வீட்டிற்கு வரவும் பள்ளிக்கு சொல்லவும் இருப்பேன் அந்த பிறகு நான் பத்தாம் வகுப்பை முடித்த பிறகு நான் யோசித்தேன் எப்படியாகிலும் அந்த இசைக்கல்லூரி படிக்க வேண்டுமென்று நான் நினைத்தேன் ஏனென்றால் அந்த ஆர்மோனிய பயிற்சி எடுத்தோம் ஆனால் அதை நாம் பயிற்சியாக அதை எடுத்து நாம் முழுமையாக பேசிக்கோட அதை படித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மியூசிக் அகடமியில் இணைந்து படித்தேன் ஆகவே நான்கு ஆண்டுகள் படித்து முடித்து வெளியில் வந்து சில ஆண்டுகள் இசை கச்சேரி குழுவாக நடத்தி கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னை நான் வாசிக்கிறதை கேள்விப்பட்டு அநேக அதை கலைஞர்கள் அந்த இசைக்கலைஞர்கள் என்னை கூப்பிட்டு கொண்டு போவார்கள் குழுக்கள் பேசி கச்சேரிக்கு அழைத்து கொண்டு போவார்கள் அது மாத்திரமல்ல நானும் அந்த கலைஞ கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நடிகர் சங்கம் இருக்கிறது அதிலே இசைக்கலைஞர் சங்கம் அந்த சங்கத்திலே உறுப்பினராக இருந்தேன் அதிலே சங்கத்திலே வந்து ஒவ்வொரு விழாக்களுக்கும் கச்சேரி நடத்துவதற்கு அங்கே நிறைய குழுக்கள் சேர்ந்திருக்கிறதுனாலே வந்து கூப்பிடுவார்கள் இந்த சங்கத்து மூலம் அநேக இசை கச்சேரிகளுக்கு போய் வருவேன் ஆக இப்படியாக சில ஆண்டுகள் இருந்தது நடத்தினேன் ஆனால் பிறகு சினிமா துறையில் எப்படியாகலும் நுழைய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது அந்த ஆசை ரொம்ப ரொம்ப உற்சாகமாக நான் நினைத்தேன் அந்த ஆசை இருந்தது எனக்குள்ளே அப்பொழுது நான் படித்த கல்லூரி சர்டிஃபிகேட்டை வைத்து கொண்டு நான் எம்எஸ் விஸ்வநாதனை சந்திக்க போனேன் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் எழுபதாவது வருஷத்தில் அந்த எம்எஸ் விஸ்வநாதனை சந்திக்க போயிருந்தேன் பிறகு அங்கே சர்டிஃபிகேட்டை பார்த்து சரி என்று ஓகே சொல்லி சேர்த்து கொண்டார்கள் கத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் வரைக்கும் அதாவது எழுபத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் வரைக்கும் அப்படியாக இருந்தேன் ஆகவே ஒவ்வொரு பாடலுக்கும் இசை வாசித்தால் அப்பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் இருநூறு ரூபாய் கொடுப்பார்கள் அந்த காலத்திலே நான் சொல்லுகிற காரியம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆக அதை அப்படியாக இருந்து கொண்டிருந்தோம் அந்த அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அந்த சினிமா தொழிலில் சேர்ந்த பிறகு அதிகமாக நான் அந்த வாசிக்கிற ஆட்களோடு சேர்ந்து நான் சிகரெட் பிடிக்கவும் குளிக்கவும் தொடங்கிவிட்டேன் பிராந்தி சிகரெட்டு குடிப்பது பிராந்தி குடிப்பது அங்கே ரெக்கார்டிங் வாசித்து விட்டு இந்த குழுக்களாகிய நாங்கள் ஒவ்வொரு இடத்துலேயும் அதாவது குழுக்களாக சேர்ந்து அந்த ரெக்கார்டிங் எல்லாம் முடித்த பிறகு நாங்கள் சேர்ந்து எல்லாரும் ரெவண்டாக உட்கார்ந்து கறியெல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு வறுவெல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு பிராந்தி குடிப்பது இப்படி செய்வது இப்படியாகவே இருந்தது ஆகவே இதில் வரக்கூடிய சம்பாத்தியம் எல்லாம் இப்படி தீமையான பழக்க வழக்கமான காரியங்களுக்கு செலவழிந்து போயின ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதனாலே நான் சில வேளையில் அவர்களோடு கூட சில வேளையில் குடிக்க போ இணைய மாட்டேன் அப்பொழுது கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பேன் இப்படியே சம்பாத்தியமெல்லாம் போயிட்டு இருந்தால் நம்ம வீட்டில் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆகவே தேவன் கிறிஸ்தோத்திரம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்படியாக நான் யோசித்தேன் இப்படியே சம்பாதிப்பதெல்லாம் செலவழி வீணான பாவக்காரியத்துக்கு செலவழிச்சுட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆகவே ஆனாலும் என்னோடு சேர்ந்த நண்பர்களெல்லாம் என்னை விட்டப்பாடில்லை அவர்கள் படுத்துகிற பேர் அந்த பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி போய் மறுபடியும் அவர்களோடு இணைந்து இந்த மாறி கொடி பழக்கத்துக்கு அடிமையானேன் ஆகவே கற்றுக்கு சோதரம் ஆகவே என்ன ஆயிற்று அப்படியே இப்போ தொடர்ந்து போய்கொண்டிருந்தது சோதரம் ஏனென்றால் அந்த இசைக்கலைஞர்கள் எல்லாருமே குடிப்பதிலே உள்ளவர்கள் அதனால் தேவனுக்கு அதனால் ஆனால் எம்எஸ் சுசுநாத மாத்திரம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை ஆனால் அவர் அந்த பாக்கு மாத்திரம் போடுவார் ஆனால் அருமையான ஒரு நல்ல மனுஷன் ஒரு அன்புள்ளவர் கிறிஸ்துவாக அவர் இல்லாவிட்டாலும் அன்பிலே எவ்வளவா குணம் அவர் குணத்தை வெளிப்படுத்துவார் அவ்வளோ ஒரு அன்பாக இருப்பார் ஆகவே அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம் அவர் வீட்டிலாம் ஏதாகும் ஃபங்க்ஷன்னா உடனே எல்லாரையும் வாசிக்கிறவர்கள் எல்லாரையும் அழைப்ப அழைத்து கொண்டு போவார் ஆகவே ஆண்டவருக்கு சொல்றேன் அதனாலே நான் இப்படியாக தொடர்ந்து அந்த பேடு ஹேபிட்டில் இருந்ததினால எனக்கு நாட்கள் சொல்ல செல்ல ஒரு மாதிரியான வியாதி என்னை பிடித்தது அதனால் வயிற்றில் பயங்கரமான வலி உண்டாயிற்று அதெல்லாம் செக் பண்ணும்போது அந்த குடியினாலே குடல் அழுகிறது அழுகிவிட்டது ஆகவே ரெக்கார்டிங் புக்காக கூட வாசிக்க இயலாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்திலே அப்படி இருந்தபோதும் நான் ஒரு காரியம் சொல்லாமல் மறந்துட்டேன் அதாவது அந்த சினிமா தொழில் தொழிலுக்கு செல்லுவதற்கு முன்னதாக ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா திருவண்ணாமலையில் அந்த அந்த பெரிய கோயில் அந்த அந்த ஃபெஸ்டிவலில் பாட்டுக்கு குழு என்னை கூப்பிட்டு நடத்துனாங்க அதில் ஒரு ஒரு ப்ளைண்டு சகோதரி நான் ஒரு பாடல் பாட வேண்டுமென்று மேடையிலே அவர்கள் சொந்த பந்தத்தோடு வந்து கேட்டாங்க ஆகவே அந்த கேட்டபோது அந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவரை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க அவன் இந்த மாதிரி ஒரு பார்வையற்ற சகோதரி பாடு பாடணும்னு சொல்லுகிறாங்கன்னு சொன்னாங்க ஆக நானும் அதை ஏற்றுக்கொண்டு சரி வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மேடையில் பாடினாங்க பாட வைத்தோம் பாடினாங்க அப்பொழுது ஒரு சினிமா பாடல் நல்ல பாடலை பழைய பாடலை பாடினாங்க அருமையாக பாடினாங்க ஆக நானும் அதிலே இசை வாசித்து கொண்டேன் வாசித்திருந்தேன் ஆகவே நான் தான் சொல்ல வேண்டும் சாட்சியை சாட்சியில் மறைக்கக்கூடாது அதனால் பிறகு அந்த கச்சேரியெலாம் முடித்த பிறகு அவங்க அவங்க பெற்றோர்லாம் வந்து என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார்கள் இங்கே என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுவீங்களான்னு சொல்லிவிட்டு ஆகவே நான் கொஞ்சம் யோசித்துட்டு சரி ஓகேன்னு சொன்னேன் ஏன்னா ஆனால் நான் ஆர்கஸ்ட்ரோவில் நடத்தும் போது எல்லோரும் நண்பர்கள்லாம் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளாமே நாங்களே பெண் பார்க்குறோம் என்று சொன்னாங்க என் நான் இப்போ சொல்லுவேன் நான் இந்த நிலைமையில் நாளே யாரும் என்னை பண்ணிக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு இல்லை 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 அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் வாசிக்கிற போது எத்தனை பெண்கள் தெரியுமா அவ்வளோ உற்சாகமாக உங்களை இப்போ உன்னிப்பாக கவனிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அதனாலே உங்கள் கையில் அந்த இசை இசை வித்தை இருக்கிறது உங்களிடத்தில் அதனால் நீங்கள் தாராளமாக ஓகே சொல்லுங்க நாங்கள் பார்க்குறோம் இல்லை இருந்தாலும் எனக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னால் பார்வை உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம இடத்துல இருக்கிற மட்டிலும் நம்ம உழைக்க மட்டிலும் இருந்துட்டு கடைசியாக கைவிட்டு போய்விடுவார்கள் பணம் சம்பாத்தியம் இல்லாவிட்டால் அவர்கள் போய்விடுவார்கள் ஆகவே பார்வை இல்லாதவர்களை ஒருவேளை முடிஞ்சால் பார்வை இல்லாதவங்களும் போல திறமை உள்ளவர்கள் இருப்பாங்களே அது மாதிரி யாராயிலும் திறமை உள்ளவர்கள் கிடைச்சா வேணால் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியாக அதையெல்லாம் தட்டி கழித்து கொண்டே இருந்தேன் ஆகவே ஒரு நாள் நான் முன்னு சொன்னது முன்பு சொன்னது போல் அந்த திருவண்ணாமலை பாட்டு கச்சேரி குழுவில் அந்த சகோதரி வந்து பாடின போது அப்பொழுது அவர்கள் பெற்றோர் மூலமாய் பேசி அந்த காரியங்கள் நடந்தது இன்னொரு காரியம் என்னென்றால் அந்த அந்த சகோதரி ஒரு கிறிஸ்து பெண்மணியாய் இருந்தது அந்த கிறிஸ்து பெண்மணி அந்த சகோரி மூலம்தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவை பற்றி எனக்கு தெளிவாக அவள் எல்லாம் எடுத்து சொன்னார் ஆகவே நான் ஒரு உற்சாகத்திலே தான் நான் இந்த நீங்கள் ஒரு பார்வை இல்லாதவர் வாசிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு நான் மேடைக்கு பாட வந்தேனை வழிய நான் சினிமா பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி நோக்கத்திலே வரவில்லை என்று சொன்னார் ஆனால் நான் கும்பிடுகிறது இயேசு தெய்வம் என்று சொன்ன ஆகவேதான் அப்படியானால் ஒரு சொல்லுகிறது போல ஒரு உண்மையான கடவுள் இயேசு என்றால் அது கடவுள் இயேசு மாத்திரம்தான் என்பதை நான் அறிய ஆரம்பித்தேன் நான் சாமியன்னு கும்பிடுவது இயேசுவை மாத்திரம்தான் ஆர் எத்தனையோ ஆர்கஸ்ட்ராவில் பாட்டு கச்சேரியெல்லாம் நடத்துவாங்க அதில் எல்லாரும் சென்னி சென்னுடை அணிந்து கொள்ள வேண்டும் அதாவது சிகப்பு ஆடை அணிந்து கொண்டுதான் அந்த குழுவில் எல்லாரும் இருக்க வேண்டும் பாடல் முதற்கொண்டு கொண்டு இசைக்கிறவர்கள் எல்லாருமே சிகப்பாடை அணிய வேண்டும் என்பது ஆனால் அவர் என்னை விரும்பி கூப்பிடுவார்கள் வாசிப்பதற்கு ஆனால் நான் சொல்லுவேன் நீங்கள் கூப்பிடுகிறதெல்லாம் ஓகே நான் வந்து உங்களைப் போல செகப்பாடை அணிய மாட்டேன் உங்களைப் போல நான் திருநீர்வு குங்குமெல்லாம் வைத்துக்கொள்ள மாட்டேன் சந்தனப்போட்டெல்லாம் வைத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அப்படி ஓகேனா நான் வரேன் இல்லை என்றால் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன் சரி என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்க சரி உங்கள் விருப்பப்படியே இருக்கலாம் வாங்க நீங்கள் வாசிக்க வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுறாங்க இப்படியெல்லாம் அந்த மேல்மருவத்தூர் அங்கே அந்த கோயிலெல்லாம் போய் வாசித்திருக்கிறேன் அவரெல்லாம் முறமுறுத்தார்கள் சில பேர் எல்லாரும் சிகப்பாடையாக இருக்கிறாங்க இந்த ஆள் மாத்திரம் வாசிக்கிறவர் மெயினாக வாசிக்கிறவரே சிகப்பாடை அணியாமல் இருக்காரே சிகப்பாடை அப்படின்னு சொல் என்னமோ சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் அப்படிப்பட்டவன் ஏனென்றால் நான் அரசியலில் கொஞ்சம் ஈடுபட்டிருந்ததினாலே இந்த விக்கிரக ஆராதனையை வெறுத்தேன் அப்பொழுது எனக்கு எல்லாம் பெரியார் பிரசங்கம்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக கேட்பேன் அவருடைய கூட்டம் எங்கு நடந்தாலும் நான் கேள்விப்பட்டால் போய்விடுவேன் ஆகவே நான் அரசியலில் ஈடுபட்டதினாலே அந்த திராவிட இயக்கத்தில் ஈடுபட்டபடினாலே நான் இப்படிப்பட்ட விக்கிரகத்துக்கு துணை போகாமல் இருந்தேன் என்பது ஒரு பக்கம் அது வெளியேறப்பட்ட காரியம்தான் ஆகவே கடவுள் என்று நான் தெரிந்து கொண்டது வணங்குவது இயேசு மாத்திரம்தான் ஆனவர்க்கு ஸ்தோத்திரம் ஆகவே என் மனைவி மூலம் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே என்னுடைய கல்யாண காரியத்திற்கு என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய உடன்பிறப்புகள் யாருமே வரலை என் தாய் மாத்திரம் வந்தாங்க ஏன்னா அவன் போய் இந்த மாதிரி அமைசத்துக்கு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டோம் ஆண்டோருக்கு மகிமை ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் நான் ஒரு சத்ருவாக போனேன் அது பற்றி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் எல்லா கல்யாணம் முடித்து அங்கே இருந்தோம் இப்படியே சில சில ரெண்டு மூன்று வருஷம் அப்படியாக நாங்கள் பாடல் கச்சேரிக்கு போய் இப்படியாக இருந்தோம் அதற்கு பிறகு சினிமா துறையில் நுழைந்தேன் ஆண்டோருக்கு மையமை இதாகிட்டோம் ஆகிட்டோம் அப்போது என் மனைவி நன்றாக பாடுவாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால் அதோடு சரி போய் இசை வாசிப்பதோடு சரி மற்றபடி நானும் கிறிஸ்துக்குள்ளே போனதுனால வாசிக்கிறதோடு சரி அவங்கள பாடுறதுக்கு பயன்படுத்துகிறதில்ல சினிமா பாட்டை அதனால் கொஞ்சம் காலம் அப்படி வாசித்தோம் ஒரு ஒன்பது ஆண்டு காலம் அப்புறம் ஒன்பது ஆண்டு காலம் அப்படியே இருந்தது அப்புறம் வந்தோம் சரி எனக்கு அதான் வயிற்று வயிற்றுவழி வந்த நிலமையில் பயங்கரமாக என்ன சூழ்நிலையில் என்னுடைய மனைவி சொன்னால் இங்கே உட்கார்ந்து கூட வாசிக்கிறது கூட ஸ்ட்ரென்த் இல்லையே அப்படி ஏசாண்டட்ட இன்னும் விஸ்வாசமாக இருங்க நெருங்க விஸ்வாசத்தில் உறுதியாக இருங்க நம்பிக்கை வைங்க ஆண்டவர் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அப்போ நான் முழுமையாக ஏசப்பட்டேன் ஒப்புக்கொடுக்க ஆரம்பித்தேன் ஏசப்பா இனிமேல் இந்த காதல் பாட்டு கூட நான் இசை வாசிக்க விரும்பலை நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் சாட்சியாக இருக்கிறேன் இதெல்லாம் விட்டுறேன் இந்த பாவ பாட்டுக்கெல்லாம் இனி வாசிக்க மாட்டேன் என்னை ஒப்புக் கொடுக்கறேன் ஐயான்னு சொல்லிட்டு அப்போது உடனே நான் அறிக்கை பண்ணி உண்மையல்லாமல் நான் எதையும் வணங்கவும் மாட்டேன் எப்பொழுதும் உண்மையை அன்றி அப்படின்னு சொல்லி பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழி ப இருபத்தெட்டு பதிமூணாம் வசனத்தின்படி அப்படியாக அறிக்கை பண்ணின உடனே அந்த வயிற்று வழி அப்படியே நின்று போயிடுச்சு எனக்கே ஒரே ஆச்சரியமாக போயிட்டு அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போது ஆண்டவர்க்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லி சரின்ட்டு அதை சினிமா தொழிலுக்கே முழுக்கப்பட்டேன் ஆகவே அப்போது எம்எஸ் விஸ்வநாதன் அவர் பெயரப்பட்டு ஒரு அன்பளிப்பாக ஒரு ஹார்மோனியம் கொடுத்தார் அந்த ஹார்மோனியம் எல்லாம் வச்சுருந்தேன் இப்போ வீடு சிப்ட் பண்ண ஷிஃப்ட் பண்ண 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 எங்கேயோ அது யாரோ எடுத்துட்டாங்க காணும் அதனால் அந்த இருக்கு அப்புறம் இங்கே சேலம் வந்து கொஞ்ச காலம் எல்லா சர்ச்சுக்குமே போயிட்டு நாங்கள் கன்வென்ஷு கூட்டம் கல்யாண காரியங்கள் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போய்ட்டு நாங்கள் இசை வாசித்து பாடி அப்படி நாங்கள் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டிருந்தோம் சுவிசேஷம் கொண்டிருந்தோம் ஆனால் நான் இயேசுக்குள்ளே வந்த பிறகு என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே என்னை வர்த்தார்கள் யாரும் என்னை நேசிக்கவில்லை எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து பறந்து இறந்து போனது ரெண்டு குழந்தை பறந்து மறிச்சு போனது மூன்றாவது குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் இப்பொழுது இருக்கிற மகள் சுகந்தின்னு பேர் எஸ்தர் சுகந்தி அந்த குழந்தை நாங்கள் ஜபம் பண்ணி நன்றாக அந்த குழந்தை வளர்ந்தது அவருக்கு ஸ்தோத்திரம் அந்த குழந்தை மூணரை ஆண்டு காலத்திலே மூணரை ஆண்டு வயது வயதிலே என்னுடைய மனைவி மறித்து போனாங்க ஏன்னா அது நாலாவது குழந்தையாக குழந்தையை கருதறித்தது ஆக அந்த நான்காவது குழந்தையை கருதரிப்பு அது ஒரு துயரமான காரியமாக போயிட்டது அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்பொழுது என் மூலம் ஆண்டவர் மறித்தவர்களை மூணு பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அந்த காலங்களில் நான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் இருபத்தைந்தாம் தேதி எட்டாம் மாதத்திலே என்னுடைய மனைவி மறித்தாள் இரவு வேளையில் அதுக்கு முன்னதாக நான் அப்போ சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டு ஜபக்குழு நடத்தி கொண்டிருக்கிறேன் இதே கிராமத்திலே அந்த ஜபக்குழு தான் இன்றைக்கு ஒரு சபையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு ஊழியக்காரர் வந்து ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த இருபத்தி நான்காம் தேதி எட்டாம் மாதம் வியாழக்கிழமை அந்த அந்த ராத்திரி எல்லாம் ஒரே என்னுடைய மனைவி பிரசவ காலம் நெருங்கிவிட்டது ஆனால் அதுக்கு முந்தின அதுக்கு முந்தின வியாழக்கிழமை அந்த முடிந்து அந்த அதிகாலை ஒரு மணிக்கு அதாவது பதினெட்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி வெள்ளிக்கிழமை அந்த நாளிலே ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இறந்து போய் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் உங்களை அழைக்கிறார்கள் என்று அதிகாலை ஒரு மணிக்கு வந்த ஒரு வாலிபன் வந்து கதவை தட்டுகிறான் ஆகவே அப்பொழுது என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி அடுத்த வாரம் தான் பிரசவமாக போகிறது அந்த வேளையிலே என்னுடைய மனைவி சொல்லுகிறார் போய் ஜெபம் பண்ணி வாருங்கள் ஆண்டவர் அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்ன ஜபம் பண்ணி இரண்டு முறை அந்த குழந்தை மறித்து மறித்து உயிரோடு எழுந்தது இது மூன்றாவது முறை ஆகவே சொன்னார் போய் ஜபம் பண்ணும்போது அந்த குழந்தை இதய துடிப்பு நின்று போய்விட்டது கையை வைத்து வைத்து பார்க்கும்போது ஆகவே நான் ஜெபம் பண்ணி அரை மணி நேரம் கண்ணீரோடு கூட ஜபம் பண்ணி ஏசு கிறிஸ்துவின் ஜெயநாமத்திலே இந்த குழந்தைக்கு இப்பொழுது ஜீவன் உண்டாவதாக என்று குழந்தை தூக்கினேன் வீச்சின்னு கத்தி குழந்தை ஜீவன் வந்தது அல்லை லூயா தேவனுக்கே மகிமை ஆகவே அப்படி ஆண்டவர் மிராக்கல் பண்ணாரே ஆனால் என்னுடைய ஊழியத்திலே ஆண்டவர் மூன்று பேரை மறைத்தோரை எழுப்பியிருக்கிறார் ஆண்டவருக்கே மகிமை மகிமை ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த நாளில் எல்லாம் அந்த ஊரே பெரும் மகிழ்ச்சியில் இருந்தது ஒரு செத்து போன குழந்தை உயிரோடு எழும்பது எழும்பியிருக்கிறது என்றால் எத்தனை ஒரு ஆச்சரியமான காரியம் ஆகவே அதிலே கொஞ்சம் பேர் ரீட்சிக்கப்பட்டாங்க சில பேர் முறுமுறுத்தாங்க முறுமுறுத்தாங்கன்னு சொன்னால் அடுத்த வெள்ளிக்கிழமை அதே அதிகாலை ஒரு மணி என்னுடைய மனைவி மறித்து போகிறாள் அந்த வியாழக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி இரவு எட்டு மணி அளவிலே வந்து சில விசுவாசிகள் என்னை கேட்குறாங்க ஐயா எப்படி உற்சாகமாக சந்தோஷமாக இருப்பீங்களே இன்னும் இப்படி நீங்கள் இப்படி சோர்ந்து போய் ஏதோ பிரமை பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பாருங்க சத்ரு எனக்கு வல்லமையான விரங்களை எல்லாம் இயேசு கொடுத்து என்னை ஊழியத்தில் வல்லமையாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் சத்ரு அந்த நேரத்திலே என்னை கட்டி போட்டு விட்டான் என்னுடைய மனைவியை குறைத்து அவள் பிரசவ வேதனைப்படுகிறாள் ஒரு பக்கம் அந்த கவலை கூட நினைக்காதபடி நான் பிரமித்திருக்கிறேன் என்றால் சத்ரு என்னை அந்த அளவிற்கு கட்டிவிட்டான் ஆகவே அந்த ரெண்டு விசுவாசிகள் வந்து என்னை சொன்ன பிறகு தான் அந்த நினைவு டக்குன்னு வந்தது ஐயோ கதாவேன்னு சொல்லி உடனடியாக கேனாங் மருத்துவமனை கொண்டு போனோம் அந்த சென்ட் மேரிஸ் கொண்டு போனோம் அங்கே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஜிஹெச் கொண்டு போகணும்னு சொல்லி ஏனென்றால் குழந்தை வயிற்றிலே இறந்து விட்டது என்று சொல்லி ஆகவே ஜிஹெச் கொண்டு போய் அவர்கள் தோதுற அந்த டாக்டர் இந்த நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க ஆப்ரேட் பண்ணணுன்னா சைன் பண்ணணும்னு சொல்லி ஹரி கத்தர் மேல் பார்த்து போட்டு நான் சைன் பண்ண ஆனோர் கிறிஸ்தோத்திரம் நான் என்னுடைய மகள் மூணரை வயது நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த குழந்தையை மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள்னு சொல்லி இந்த மகளை பக்கத்தில் தான் நான் போய் கொண்டிருந்த இருந்தது அந்த சர்ச்சு சர்ச்சில் கொண்டு மகளை விட்டுட்டு பாஸுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி ஆயிட்டது அப்படின்னு சொன்னேன் அந்த பாஸ் பாருங்கள் ஒரு காணிக்கைக்காக தசம் தசம்பாகத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு ஆத்தும பாரத்தோடு இல்லை அந்த வேளையில் ஆட்டோ பிடித்து தான் போயிருக்கிறேன் சரி வரேன் உங்களோட வரேன் வந்து ஜபம் பண்ணுறேன்னு வரலை சரி குழந்தையை பார்த்துக்கணும் விட்டுட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரி போனேன் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் அதிகாலை சரியாக ஒரு மணி அந்த கடந்த வெள்ளிக்கிழமை அந்த குழந்தை உயிர்ப்பிக்கப்பட்டதே அதே நேரம் அதிகாலை ஒரு மணி என் மனைவி உயிர் பிரிந்தது ஆப்ரேட் பண்ணி தையல் போடும் பொழுது மயக்கம் தெளிந்துவிட்டது ஒரு பிரசவஸ்திரிக்கு ஆப்ரேட் பண்ணும் பொழுது மயக்கம் கொடுக்கிறார்கள் என்றால் குறைந்தது மூணு மூணு மணி நேரமாவது அந்த மயக்கம் தெளியாது இருக்கும் ஆனால் அந்த டாக்டர்கள் என்ன செய்தார்களோ தெரியல அதாவது பிறகு நான் நினைத்தேன் அந்த குளோர்ஃபார்ம் கொடுக்கிறதிலே குறைவாக கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே தான் மயக்கம் தெளிந்து விட்டது என்று சொல்லி அப்பொழுதுதான் என்னுடைய மனைவி அந்தவரே என்னை எடுத்துக்கொள்ளையா என்று சொல்லி அழறி இருக்கிறார்கள் ஆக அப்படியாக மனைவி மறைத்து போனால் ஆனால் கத்துடைய கிருவையில் எல்லா ஊழியக்காரர்களும் சேலத்தில் இருக்கிற பெரிய சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறவர்களெல்லாம் என் வீட்டிலே வந்து சாப்பிட்டு எங்கள் மனைவி கூட இப்படி ருசியாக சமைக்கலைன்னு சொல்லுவாங்க இல்லாவிட்டாலும் எவ்வளோ கர்த்தர் ஞானத்தை கொடுத்து சமைக்க செய்திருக்கிறார் இந்த சகோதியை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு புசைத்து போவார்கள் ஆகவே அப்படிப்பட்ட என்னுடைய மனைவி அப்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே போய்விட்டாள் ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதை கொண்டு வந்து அப்போது அடக்க ஆராதனை வேளையில் எல்லாம் ஊர்வலமாய் பாடிக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு போகிற போது இங்கே எல்லா மக்களும் விக்ரக ஆராதனையில் மூழ்கி கிடக்கிறவர்கள் அநேக ஜனங்கள் பார்த்து வியந்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நம் ஜனம் என்று சொன்னால் எல்லாம் குளித்து விட்டு கும்மாளம் போட்டு எல்லாம் டண்டனுக்கு போட்டு எல்லாம் ஆடல் பாடலோடு குமால அடித்து சண்டை சச்சரவு பண்ணி ஒழுங்காக அடக்கம் பண்ணுறது கூட பொறுமையாக இருக்க மாட்டானுங்க ஆனால் இந்த கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் எவ்வளவு அமைதலோடு போகிறது பாடிக்கொண்டு என்று சொன்னி காதாலை கேட்டோம் அப்படி தேவன் நடத்தினார் என்னுடைய அண்ணனுக்கு என்னை ஸ்கூலில் அவ்வளவா சேர்த்து என்னை படிக்க வைக்க முயற்சி எடுத்தாரே என்று சொல்லி அவருக்கு ஆறு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்வார் என்று சொல்லிக்கொண்டு நான் நினைத்து கொண்டு நாலு பையன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க நாலு பையன்களுக்கும் உரிய நிலத்தை நான் வாங்கி கொடுத்தேன் பிள்ளைக்குட்டிக்காராக இருக்கிறான்னு சொல் பையங்க வீடு கட்டி பழக்கட்டும் என்று சொல்லி ஆனால் அவர்கள் என்னை வெறுத்தார்கள் குளித்துவிட்டு மோசமாக பேசுவார்கள் பயணங்கள்லாம் பேசுவானுங்க இப்படியெல்லாம் ஒரு சகோதரத்துவ காரியத்தில் நான் அந்த நன்றி மறவாதபடி உதவி செய்தேன் இன்றைக்கும் அதை நினைக்கிறதில்லை ஆனாலும் எவ்வளவு பேர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும் என்னுடைய மகள் அவள் பயங்கரமான விக்கிரகத்தில் இருந்தாள் அவள் அவள் வயிற்றிலே கேன்சர் கட்டி வந்துவிட்டது கேன்சர் கட்டி போய் செக் பண்ண பொழுது கர்ப்பமாக இருப்போம் என்று சொல்லி செக் பண்ணுற போது கேன்சர் கட்டி ஒன்றரை கிலோ கட்டி இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டார்கள் அந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போது ஆப்ரேஷன் பண்ணாலும் அப்பொழுதே நாற்பதாயிரம் கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் நாற்பதாயிரமாக ஒன்றார் அதெல்லாம் வேண்டாம் ஏசு உனக்கு இலவசமாக சுகம் கொடுக்கிறார் ஏசு சண்டையில் வா வீட்டில் இருக்கிற படத்தெல்லாம் விக்ரக படத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி நம்பி வா உன்னை ஆண்டவர் சுகப்படு சுகமாய் வைப்பார் கட்டிய மறைய செய்வார் அல்லது கட்டிய வெளியே வரவழைப்பார் என்று சொல்லி சொன்னேன் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் வான் சொல்லி அதுக்கப்புறம் அந்த அவங்க வீட்டில் உள்ள படங்கள்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டுட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுக்குள்ளே வந்து பத்து நாட்கள் கூட இல்லை அவள் கர்ப்பத்தில் அதாவது அவள் வயிற்றில் அந்த கட்டி பெரிய தேங்காய் பெருசு வெளியில் வந்து விழுந்து படார்னு வெளித்தது ஹலோயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் இப்படி மெராக்கள் என்னை கொண்டு அதிகமாக இந்த கிராமத்தில் செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் நான் ஒன்றும் இல்லை நான் வந்து உலகத்திலே உதறி தள்ளப்பட்ட குப்பை தான் ஆனாலும் கத்தளுடைய பார்வையில் நான் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளையும் இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் உலகத்தில் இழிவானவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒன்று குரந்தியர் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அந்தபடியாக தேவன் என்னை பயன்படுத்துகிறார் எத்தனை உன்னதமான மகத்துவ தேவன் மகிமையின் தேவன் இந்த மகிமையின் மாசற்ற தேவனை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அற்புதத்தின் அதிசயத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஆனால் உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறது சிதறுண்டு போகிற காரியத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கிறது பாவமான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அழிந்து போகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமையிலே ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இயேசு சொல்லுகிற காரியம் என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தவிக்கிறவர்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறாரே இந்த ஜனங்கள் எத்தனை இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது மதி கட்டவன் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தான் சொல்லுகிறான் மதி கட்டவன் என்று சொல்லும்பொழுது அறிவை இழந்தவன் அறிவு கெட்டவன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது ஆகவே என்னை கொண்டு இத்தனை அற்புதம் செய்கிற தேவன் மற்றவர்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் உண்மையாய் நடக்கிறவர்களை எத்தனை அற்புதத்துக்குள்ளே நடத்துவார் இப்படிப்பட்ட விசுவாசத்திலே ஜனங்கள் இல்லை அவிசுவாசத்திலே ஈடுபட்டு அற்பமாய் என்னப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நரகத்துக்கு ஏதுவான வழிகளை சிந்தித்துக்கொண்டு கொண்டு அந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் இதெல்லாம் எத்தனை ஒரு வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது பார்வையற்ற என்னை இந்தளவிற்கு உயர்த்தி வைத்து ஆண்டவர் ஒரு மகளை வளர்த்து படிக்க செய்து எத்தனை மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் ஆகவே அந்த மூணரை வயதிலிருந்து என் சொந்த பந்தம் இப்படி இருக்கிறாரே ஒரு உதவி செய்யலாம் என்று வரமாட்டார்கள் என்னுடைய தாயார் வயது முதிந்தும் கூட என்னுடைய மகளை என்னுடைய மகளுக்கு வந்து உதவி செய்வாங்க தண்ணீர் வை வந்து குளிக்க வைப்பாங்க என்னுடைய மகளுக்கு நானாக துணியெல்லாம் வாஷ் பண்ணி கொடுப்பேன் அதை வாஷ் பண்ணி அதை வந்து பள்ளிக்கு அது உடைய உடை அதை மாற்ற வைத்து அது பள்ளிக்கு கொண்டு அனுப்பிவிட்டு தான் நான் வந்து சாப்பிட்டு குளித்து சாப்பிட்டு வேறு ஊழியத்திற்கு போவேன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது என்னுடைய மகளுக்கு சொந்த பண்ண வந்து உதவி செய்ய மாட்டார்கள் ஆகவே யார் உதவி செய்தாலும் செய்யாட்டாலும் கத்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் கத்தர் ஒருபோதும் கைவிட்டார் கைவிடவே மாட்டார் அவர் திக்கற்றொருளை விடேன் என்று சொல்லுகிற தேவன் திக்கற்றொருளுக்கு சகாயராக இருக்கிற தேவன் ஆகவே அவர் ஒருபோது கைவிடப்படா கைவிடவே மாட்டார் என்ற விசுவாசத்தில் நான் உறுதியுடன் இருந்தேன் ஆகவே இப்படி நான் விஸ்வாசத்தில் உறுதியாக இருந்தபடினாலே எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து காட்டி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவேன் ஆகவே அப்படி போல நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே வைராக்கியமுடையவனாக இருந்தேன் பவுளுடைய சப்ஜெக்டெல்லாம் நான் படித்தபடினாலே அதிகமாக நான் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிலை நின்றேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எம்எஸ்சி நர்சிங் படிக்க வைத்து ஆண்டுடைய பெற்ற உன்னதமான கிருபையில் அவருடைய ஒத்தாசையில் படிக்க செய்து அதை நன்றாக ஆவிக்குள்ளே வளர்த்து படிக்க செய்து அப்படியாக நான் ஒரு அந்த ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் அதை அப்படியாக ஆசீர்வாதத்தின் எல்லையிலே போகும் அளவுக்கு ஆண்டுடைய விளையர் பெற்ற உயர்ந்த கிருபையிலே நான் அப்படியாக நிலைநாட்ட செய்தேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே கன்னியாமரியிலிருந்து ஆக அதற்காக ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் நல்ல ஒரு மணமகனை தேவன் கொண்டு வந்தார் கன்னியாமரியிலிருந்து ஆகவே நல்ல ஒரு மணமகள் அந்த மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் விவாகம் ஆசீர்வாதமாக தேவன் நடத்தினார் நான் சேலத்தில் வைத்து கொள்ளலாம் என்று சொன்னபோது கூட என்னுடைய சொமந்தி வீட்டார் சொன்னார்கள் அங்கே தான் நடத்த நாகர்கோயிலேயே நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த நாகர்கோயிலில் போய் கல்யாணம் ஆசீர்வாதமாக நடந்தது கன்னியாகுமரி பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு விவாக காரியம் என்று சொன்னால் ஒரு வார காலம் பண்டிகை போல நடத்துவார்கள் ஒரு வார காலத்துக்கும் அந்த ஊருக்கே விருந்து வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் முடித்து கொடுத்தார் காரணம் என்ன என்னுடைய விசுவாசம் தேவனுக்குள்ளே இருந்தபடினாலே நான் உண்மையாக அவருடைய வசனத்தை கை கொண்டு நடந்தபடினாலே ஆகவே கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய மனைவி மறிச்ச பிறகு எத்தனையோ உழையக்காரர்கள் சொன்னார்கள் அடுத்து கல்யாணம் செய்வதற்கு இந்த சின்ன குழந்தையை வைத்து என்ன போகிறாய் மூணரை வயது குழந்தைன்னு சொல்லி ஆகவே அதையெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லிக்கொண்டு நான் அந்த அளவுக்கு தேவனுடைய விளையர் பெற்ற உன்னதமான கிருபையிலே அவர் கொடுத்த பிச்சையிலே தான் நான் அந்த அளவிற்கு வளர்க்க செய்து உயர்ந்த படிப்பிலேயும் படிக்க செய்து அந்த அளவிற்கு விவாக காரியத்தையும் தேவன் முடிக்கும்படி நான் விஸ்வாசத்தை தளரவிடாதபடி நிலை நின்றேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் யோபு ஒன்பது பத்தின்படியாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்வார் என்று வாசிக்கிறபடி செய்தார் அதனுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் எத்தனையோ அற்புதங்கள் எத்தனை தெருத்தருக்களாக பிரசங்கம் பண்ணினேன் பிரசங்கம் பண்ணி படக்காட்சிகளெல்லாம் ஜீசஸ் விலைமெல்லாம் ஓட்டுவேன் ஆக எத்தனை இடங்களில் குடித்துவிட்டு பிரச்சனை எழுப்புவார்கள் இந்த குருடனுக்கு வேறு வேலை இல்லையா இன்னும் ஏசு ஏசுன்னு சொல்லி மதத்தை பரப்புகிறான் என்று பேசுவார்கள் நான் அதையெல்லாம் சோர்ந்து போகாதபடி நான் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஏசுவே நீரே சித்தம் நீரே நீரே பார்த்துக்கொள்ளும் நீரே உன்னுடைய சித்தத்தின்படியாக நடத்தும் என்று சொல்லி ஆகவே கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே நான் ஸ்தோத்திர பலியோடு கூட அந்த கூட்டங்களை ஊழியத்தில் செயல்படுத்தும் போது ஆண்டவரே கிரியை செய்வார் சத்துருக்களுக்குள்ளாகவே அவர்களுக்குள்ளாக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவார் ஆகவே சிலர் கரண்டு தர மாட்டார்கள் இன்னொரு மனுஷன் வந்து அந்த ஐயா நல்ல வழிதான் சொல்லுகிறார் ஏன் இப்படியெல்லாம் அவர்கிட்ட போய் சண்டைப்பட்டு அடிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் அவரவர்கள் அவரவர்களே முன்னுக்கு வருவார்கள் அவர்களுக்குள்ளாகவே நான் கரண்டு தரேன் எங்கள் வீட்டில் வாங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஊழியத்தில் அநேக உபத்திரவங்கள் பட்டு இருக்கிறேன் கத்தருக்கு மையம் நாட்டும் நான் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் வீடு வீடாக எத்தனை வீடு மாற்றியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் ரெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதியில் ஊழியத்தை ஆரம்பித்தேன் நான் சபை ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்த போது சொன்னேன் நான் சுவிசேஷ ஊழியத்தை மாத்திரம் செய்வேன் சபை ஊழியம் சொல்லி ஆகவே என்னுடைய ஆலோசனைகளை யாரும் கேட்க மாட்டார்கள் ஆகவே நான் சபை ஒழிய மாத்திரம் செய்ய போகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் வானத்திலிருந்து குரல் கொடுத்தார் ஒன்று குறந்தேன் ஒன்றாம் அதிகாரத்திலே இருபத்தைந்தாம் வசனம் முதற்கொண்டு பேசினார் பிரபுக்கள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் ஆம் சௌதரம் பலமுழுவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளையும் உள்ளவைகளையும் இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் உலகத்தின் இழிவானவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார் என்று சொல்லி கடைசி வரைக்கும் உள்ள வசனங்களோடு கூட என்னை பேசினார் ஆகவே வானத்திலிருந்து குரல் கொடுத்தார் இந்த வசன வசனங்களை வானத்திலிருந்து குரல் மெல்லிய குரலில் பேசுகிறதினாலே தான் அப்படி பேசினபடினாலே தான் அந்த ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் அந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை நாளிலே தனிப்பட்ட முறையில் வீடு எடுத்து ஜபம் தொடங்கினேன் அந்த நாளில் ஒரு ஆத்மாவும் இல்லை சுவர்களும் கதவு கதவும் ஜன்னல்களும் அந்த கூரையும் ஆத்மாக்களாக நினைத்துக்கொண்டு நானே பேசுவது சாட்சி சொல்லுவது காணிக்கை போடுவது நானே பிரசங்கம் பண்ணுவது இப்படி மூன்று மாத காலம் நான் அப்படியாக அந்த ஊழியத்தை செயல்படுத்த தொடங்கினேன் ஆக மூன்று மாதத்துக்கு பிறகு பத்து பேர் ஐந்து பேராக வந்து இருபது பேர் இருபத்தைந்து பேராக வந்து குனிந்தா குவிந்தார்கள் ஆகவே இப்படி இருக்க வேளையில் நான் ஆராதனையை உற்சாகமாக நடக்க தொடங்கினேன் அநேக அற்புதங்களை செய்தார் ஆர்எஸ்எஸ் மத்தியில் நான் தெருவில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது எவ்வளவா என்னை அடி தெருப்பில் அடித்து தட்டையெல்லாம் கிழித்தார்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று கரம் எடுத்த போது அவர்கள் எல்லாரும் விழு அடித்தவர்கள் அடிக்க வந்தவர்கள் எல்லாரும் விழுந்து காயப்பட்டு போனார்கள் இப்படியெல்லாம் ஆண்டவர் மிராக்கல் பண்ணினார் ஆகவே ஆண்டோருக்கு மகத்துவம் மகிமை உண்டாகட்டும் இப்படியாக என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய சாட்சி இப்படியாக இருக்கிறது ஆகவே இந்த சாட்சியை கேட்கிறவர்கள் யாவரும் என்னைப் போன்று நீங்களும் விசுவாசத்தில் உறுதியுடன் நிலை நின்று கத்தருக்குள்ளே மகத்துவமாய் மகிமையாய் நீங்களும் நீங்களும் முன்னேற்றமடைய ஆசிர்வதிக்கப்பட நீங்களும் அவரை நெருங்கி வாருங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அழிந்திடும் உலகிலே வாழும் ஜனங்களே உங்களாத்துமா சுகித்திருக்க மனந்திரும்புங்களே பொண்ணும் பொருளும் உலக ஆஸ்தி செல்வங்கள் எல்லாம் அது ஒரு நாளில் அழிந்து போகும் உனக்கு தெரியுமா பொண்ணும் பொருளும் உலக ஆஸ்தி செல்வங்கள் எல்லாம் அது ஒரு நாளில் அழிந்து போகும் உனக்கு தெரியுமா உலகில் இருக்கும் எல்லாமே மாயதானம்மா ஐயா உலகில் இருக்கும் எல்லாமே மாயதான ஐயா இ கோடி கோடி சேர்ப்பதெல்லாம் மண்ணுதான நீ கோடி கோடி சேர்ப்பதெல்லாம் மண்ணுதானம்மா அழிந்திடும் உலகிலே வாழும் ஜனங்களே உங்கள் சுகித்திருக்க மாசுகிட்டு இருக்க பரலோக பிதாவே இந்த சாட்சியை கேட்டவர் கேட் கேட்கிற யாவரும் திரும்பி உடைய நித்திய ராஜ்யத்திற்குரியவர்களாய் வரும் மாறுவார்களாக ஐயா ஆசீர்வதிங்க உங்கள் நாம மகிமைப்படுவதாக ஐயா யாவரும் இதை கேட்கிற யாவரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வரக்கூடியவர்களாய் திரும்பி உங்களுடைய ராஜ்ஜியத்துக்கு வரக்கூடியவர்களாய் மாறுவார்களாக ஆமீனையா ஸ்தோத்ரம் 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 அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகக்கடலுக்கு இரையாகாதபடி நித்திய ராஜ்யத்திலே சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவுள்ளாய் மாறும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த சாட்சி அநேகருக்கு பிரதான சாட்சியாக இருக்கட்டும் இயேசுவின் நாமமே மகிமைப்படட்டும் ஆமீன் இந்த விசேஷித்த ஊழியத்தை செய்கிற இந்த டிவி சேனல் ஊழியத்தை செய்கிற அன்பு சகோரன் டேனியலுக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக அவருடைய ஊழியத்திற்காக நான் துதிக்கிறேன் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் அவர் அதை அதிகமாக கால் வைக்கிற இடங்கள்லாம் ரட்சிப்பின் எழுப்பல் வருவதாக ஆமேன் எல்சவி நாமத்தி அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின் படி ஒரு ஜப கோபுரம் அதாவது கிரைஸ்ட் காலிங் பிரேயர் ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆத்தும தாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஜப வீட்டை கட்டி எழுப்பலாம் வேதம் சொல்லுகிறபடி அவன் அவன் கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன் வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் நைன் ஜீரோ டூ நைன் வாருங்கள் நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்